11 ப்ரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனநாவ் சினிமா வேர்ஸ். இனிக்கு ஐஓசி மூவி ரிவ்யூவில் என்ன படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்பு டைரக்ஷனில் சிபி சத்யராஜ், ஷெரின் காஜ்வாலா, அதுக்கப்புறம் ஷனம் செட்டி இவங்களாம் நடித்து ரிலீஸ் ஆயிருக்க வால்டர் படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ சத்யராஜ் சாரோட ஒரு வால்டரோட படம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தோட கான்செப்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குது. இப்போது நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்காங்க. அது ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர். அதை தாண்டி ஸ்டோரி லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக நடிச்சிருக்க கேரக்டர், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டியோட கேரக்டர். ரொம்ப அழகாக ரெண்டு பேரையும் ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி சமுத்திரகனி சார் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 15 minutes வராரு. அந்த 15 minutes அவரால் எவ்வளோ ஆடியன்ஸை கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆடியன்ஸை கேதர் பண்ணியிருக்காரு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவரை வச்சு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லாமல் அந்த 15 minutesனால தான் ஹோல் ஸ்டோரியே வருது. பட் அந்த 15 minutes வந்து ஒரு பெரிய 15 minutesாக இருக்கும். அதே மாதிரி சிபி சத்யராஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு வேறு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. பட் அது வந்து அவர் கேப்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து அவரை ஏற்றுக்க முடியும், அண்ட் சில பேர் வந்து அவரை வந்து போலீஸாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷெரின் காஜ்வாலா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற படத்தில் பிளாக்ஷிப் மூலயமா அறிமுகமானாங்க. அதுக்கடுத்தது இந்த படம். ஸோ அந்த படத்தில் எப்படி அவங்கள யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருக்குது. ஸோ ரொமான்ஸ் போர்ஷனுக்கு வராங்க அழுகுறாங்க, திருப்பி ரொமான்ஸ் போர்ஷனுக்கு வராங்க அழுகுறாங்க, சாங்குக்கு வராங்க, இப்படிதான் இருக்குது படத்தில். காமெடி அதெல்லாம் கேட்டிங்கன்னா காமெடி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே த்ரில்லர். அது மட்டும் இல்லாமல் அப்படியே யார் இது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஒரு அழகான ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு இன்னுமே ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து ஆடியன்ஸை நல்லா கேதர் பண்ணியிருக்கும் அப்படின்றது தான் ஒரு தாட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் அப்படின்றதும் வந்து மீடியம் ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ரொம்ப ஆகா ஓகோ பாட்டு கேட்டவொடனே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆவரேஜாக ஓகேப்பா இந்த இடத்துல இந்த சாங் இருக்கா, டன், ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2.5 hours அப்படின்றது ரொம்ப ஒரு அதிகமான ஒரு டைம் பீரியடாக தான் இருந்துச்சு. ஷோராக இந்த படத்தை இன்னும் ஷார்ட் பண்ணியிருந்தால் நல்லா கிறிஸ்பாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து உட்காரும்போது இந்த 2.5 hours அப்படின்றது என்னப்பா சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருந்தாலும், ஸ்டோரி லைன் அப் நல்லா இருந்தாலும், இதுக்கடுத்தது சீன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசித்தாலும் அந்த 2.5 hours அப்படின்றது ரொம்ப பெரிய டியூரேஷனாக இருக்குது. இன்னுமே வந்து ஷார்ட் பண்ணி அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ரூம் பண்ணியிருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் சனம் ஷெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீன் தான் வந்துட்டு போகிறாங்க, அதே மாதிரி தான் ஹீரோயினும் வந்து வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோரா வந்து 2.5 hours அப்படின்றத கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை தாண்டி நடிக்கிறவங்களாம் அவங்களோட கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.